ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். அத்திப்பழத்தில் வந்துட்டு நிறைய வகையான நன்மைகள் அது அடங்கியிருக்குங்க. தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுல கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அத்திப்பழத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தை அதிகரிக்கும். ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் நார்ச்சத்து மிகவும் அதிகமாக இருக்குங்க. அதில் 3 துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கும்போது நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய 5 கிராம் நார்ச்சத்து நிறைந்து காணப்படும் சொல்கிறாங்க. இதனால் மலச்சிக்கல் மற்றும் இதர செரிமான பிரச்சனைகள் வந்து நீங்கி நம்ம குடலோட இயக்கம் வந்து சீராக நடைபெறதுக்கு இந்த அத்திப்பழம் மிக முக்கிய காரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடை குறைப்புக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்குது. அதாவது ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்றதை முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் கலோரிகள் மிகவும் குறைவாகவே இருக்குது. அதாவது 1 துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் 47 கலோரிகள் உள்ளது. ஆனால் 0.2 கிராம் கொழுப்பை தான் இதிலிருந்து பெற முடியும். அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகவும் சிறப்பான ஒரு ஸ்நாக்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இது அதிக அளவில் உண்ணலாம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது நம்ம உணவில் உப்பு அதிகம் சேர்த்து வரும்போது உடலில் வந்து சோடியத்தினோட அளவு வந்து அதிகரிக்கும். அப்படி சோடியத்தோட அளவு அதிகரிக்கும் போது பொட்டாசியத்தோட அளவு குறையுங்கிற காரணமாக நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும். ஆனால் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருப்பதால் இதை தினமும் உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால் இன்னொரு 2 காரணிகளை தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குங்க. ஒன்று வந்து இதய நோயை தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயையும் இது தடுக்கிறது. அதனால் இதை நம்ம தைரியமாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை வலிமையாக்கும். ஒரு மனிதனுக்கு 3% கால்சியம் வந்து கிடைச்சாலே ஒரு நாளைக்கு போதுமான அளவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் அந்த 3% கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அத்திப்பழத்தை வந்து டெய்லி எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு வலதுன்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை தைரியமாக சாப்பிடலாம். அதாவது இது இனிப்பாக இருக்கிற காரணத்தினால சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிட்றதுக்கு மிகவும் பயப்படுவாங்க. ஸோ தைரியமாக வந்துட்டு இந்த அத்திப்பழத்தை வந்து உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து சாப்பிட்றனால அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. இது ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் சர்க்கரை நோயாளிகளுக்கு. இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்றத தான் காமிச்சிட்ருக்கோம். இதில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது சுகர் பேஷண்ட் யாரும் சர்க்கரை ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாகவே அத்திப்பழத்தில் நீங்கள் ஜூஸ் போடும்போது எந்த வித பிரச்சனையும் வராது. சர்க்கரை வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்டகிரண்டாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அது தேவையில்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் அத்திப்பழத்தையே போட்டு நீங்கள் ஜூஸாக புரிஞ்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணி ஜூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நாளாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிடலாம். இதை நம்ம வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்லாம். எந்த பிரச்சனையும் இல்லை, டைஜஸ்டும் ஈஸியாக ஆகும். நான் மேக்ஸிமம் பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திடப்பொருட்களில் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அதிகமாக திரவப் பொருட்கள் தான் கொடுப்போம். அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும். இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம இதை எந்த பிரச்சனை இல்லாமல் கொடுக்கலாம். இதில் விட்டமின் சி மட்டும் இ இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதை நம்ம ஜஸ்ட்டு எடுத்து போட்டு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி இதை இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியும் குடிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளுங்க. தயவுசெய்து இதை டெய்லி எடுத்துக்கோங்க. வளமாக வாழுங்கள்.